நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என் கையில் இருக்க பூவும் ரெண்டு, போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ரெண்டு. சரி எது நீ என்னால கன்ஃபியூஸாக இருக்கும். சுச்சோ வெக்க வெக்கமாக வருது. என்ன தெரியும் என்ன எதுவுமே நடக்கல, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சூப்பராக க்யூட்டாக இருக்கும். இதுவரை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃபோனில் பேசிட்டு என்னமோ சொன்னீங்களே, என்கிட்ட தான் பேசுனீங்களா? சாரிங்க, நான் என் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதை எனக்கு கேட்க. அவங்க அவங்க ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்போ கூட நான் உன்னை பார்த்து பேசிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு மைண்டு ஃபுல்லாகவே. நீனா ப்ரோ எங்கே பார்த்து பேசிட்டு இருக்க? அங்கே போய் உட்காரு ப்ரோ, ஒரு நிமிஷம் போ ப்ரோ. ஏந்து போ ப்ரோ. ஹலோ ஹலோ, திரும்பி பார்க்குற இல்லை? அவங்க என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு கொஞ்சம். நீ எது திரும்பி பாக்குற? ஐயோ அசு, உனக்கு பாய் இல்ல சொல்லி அங்க போய் அங்க போய் உட்கார் சொல்லி. சரி ஒரு கேள்வி கேக்குறமா, நீ சிங்கிளா கம்ப்ளீட்? எது யாரிட்டயா பேசிட்டு இருக்க? ப்ரோ நான் இங்க எங்க ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி உங்க ஆளு கிட்ட பேசிட்டு இருக்கா, ஏன் அங்க போய் உட்கார் போ. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ ஏன் அவர்கிட்ட இது பண்ணிட்டு இருக்க? நீ நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவர்லாம் பேசிட்டு இருக்கட்டும், நீ தான். உனக்கு தான் பேசவே தெரியாது, உனக்கு தான் பேசவே தெரியாது. கொஞ்சம் கூட பேசிட்டு இருக்கு நம்ம. நான் புரியல எனக்கு ஒண்ணுமே. உங்களோட அழகுக்குலாம் நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க. நீங்க எதுமா, நீயும் பேச மாட்டே, பேசுறவனே பேச விட மாட்டேன். அப்ப அவன் பேசுறது நீ வந்து ரசிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கணும். ஆமா, ரொம்ப ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்ப என்ன இப்போ? ஹலோ, புரியுதா? இது நம்ம இடம் கிடையாது, நம்ம ரூல் போடுறதுக்கு. நீ எப்போ பிரேக்கப் பண்ணுவேன், நான் எப்போ கமிட் ஆகலாம், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேபி. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? பிரேக்கப் பண்ணிட்டு என்ன அக்செப்ட் பண்ணி மாதிரி இப்போ பிரச்சனை தான் ஆக போகுதுங்க. மாமா கோவம் வந்துருச்சு. அவன் நடக்கிறான் பேபி, அவனை மண்டையை தட்டி அமுச்சு விடலாம். சிரிக்காத, சிரிச்சாலே எனக்கு அப்படியே எனக்கு வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. நீங்கள் வந்து அவ்வளோ க்யூட்டுங்க, நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா ஒரு க்யூட்டான பையன் உங்களுக்காக காத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நீங்க தயவுசெய்து சிரிக்காம இருக்காதீங்க. பயந்து போற நான் யார பார்த்து பயப்படுறேன்? ஒரு ஆள் அவனை பார்த்து பயந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. டார்ச்சர் பண்றான்.
என்ன டார்ச்சர் பண்ண என்ன பண்ண போறீங்க? எதுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணீங்க? இல்ல என்ன பண்ண போற? டார்ச்சர் பண்ணா என்ன பண்ண போற? இப்போ அந்த பொண்ணு என்ன, நீ தான் எங்க உட்கார்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைன் பண்ணுவையா? ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைன் பண்ணுவையா? டார்ச்சர் பண்றன்னு சொல்லிட்டு தெரியுமா? அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு தெரியதா இல்லையா? கட்டின மனைவியா இருந்தாலும் தொந்த டார்ச்சர் பண்ணாக்க அதுக்குன்னு தனி சட்டம் இருக்கு. ஐயோ, 1000 பேர் 1000 சொல்லஹா. இப்போ நான் சொல்லும் போது தெரியும் 1000 பேர் என்ன சொல்றாங்கன்னு. இரு இரு, ஏன் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? தலையில அடிபட்டுருச்சா? ஐயோ, அப்படி சொல்லாத. கொஞ்சம் கியூட்டா எங்க உட்கார்ந்துட்டேன். கியூட்டாவா? ரொமான்டிக்கா பேசுறாங்க. நீ கியூட்டாவா? ஃபோன்ல பேசினா கூட கொஞ்சம் கியூட்டா பேசுறாங்க. என்ன பேசினீங்க? உங்க தலையில கொடுங்க. உங்க உடம்புல என்ன மேக்னெட் ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கூட உனக்கு ரொமான்டிக்கா இருக்க தெரியுதா? கேவலமா பண்ற எல்லா இடத்துலயும். நீ எது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இப்போ வரையா இல்லையா? இருந்து போற வரையா இல்லையா? வரையா? வர முடியாது. இங்க ஏதோ உட்கார்ந்துட்டு இங்க தான் உட்காருவியா? பொறுமையா பேச மாட்டேன். என்ன அந்த பொண்ணு மனசுல எவ்ளோ கடுப்பு இருந்தாக எப்படியா பிரேக்அப் பண்ற சொல்லுது அந்த பொண்ணு. அடிக்கிறதுக்கு இல்ல கேக்குறேன். ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ற நீ, அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்காது. நம்ம நம்ம பையன், நம்ம லவ் பண்ற பையன் ஸ்மார்ட்டா அழகா கியூட்டா அப்படியே டீசெண்டா இருக்கணும். நீ என்னன்னா புள்ளிங்க மாதிரி மண்டையில ஸ்மார்ட்டா அழகா கியூட்டா இருக்கேன் நீ சொல்ல தேவையில்லையா? ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அந்த பையனை? உண்மையை சொல்லுங்க. அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்க? யோ, இது இந்த இதுக்கே நீ போய் அந்த நாட்டுக்கிட்ட தொங்கலாயா? போய் தொங்கியா? அப்போ பிடிச்சி உனக்கு அடிக்க மாட்டேன்தான் தெரியுமா? அறுவடை நடந்துக்க மாட்டேன்தான் தெரியுமா? உனக்கு எதுவுமே வேற எதுவுமே தெரியாதா? அப்போ என்ன அப்போ பிடிச்சிருக்க? இப்போ பிடி இப்படிதான் சொல்லுவியா யார் கேட்டாலும்? அன்னைக்கு ட்ரெஸ் இல்லாம பார்த்தேன் பிடிச்சது, இப்போ ட்ரெஸ்ஸோட பார்த்தேன் பிடி. ஓ, ஏந்து போயா? தேவை சண்டை தான் போகுது, ஏந்து போயிடியா? டீசெண்டாக சொல்கிறேன், ஏந்து போயிடு. இல்லை நான் போகிறேன். 100 வாட்டி வரும்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதா? இங்கே தான் இருப்பேன். நான் வேணா பண்ணிக்கோ கிளம்பு. எனக்கு தெரியல, சொல்லாத. சரியா, உங்க மனசுல உள்ள மேக்னெட் ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. நான் அங்க இருந்து இப்படி இருக்குன்னு இழுக்குதுங்க. அதுக்காக வேற ஒண்ணு இல்ல. சோ, ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு சத்தியமா டென்ஷன் தான் ஆகுது. கழட்டி விட்டுருங்க பேசாம. எது நீ என்னடி மண்டையெல்லாம் ஆட்டின்னு இருக்க? நான் சத்தியமா எனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா கத்த முடியல. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போங்க. அது எனக்கு தெரியாதுல்ல. நீ வா கிளம்பு, இங்க இருந்து கிளம்புவா போலாம். ஐயோ, என்னால இப்ப இங்க இருந்து வர முடியாது. இல்லையா இல்லையா முடியாது. சோ, இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன் நினைச்சு கூட ஓப்பனா ஒரு பிடிக்கலையா? ஏங்க, பிடிக்காத லைஃப்ல கட்டாயப்படுத்தி இருக்காதீங்க. அது என்னைக்குமே நம்மளுக்கு நிலைக்காது. புடுங்கி தள்ளிடும். புரியுதுங்களா? ஒரு வாட்டி உங்களுக்கு பிரேக்அப் ஆகுதா, அன்னையோட தலைமுடிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு லைஃபுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் பிரேக்கப்பே ஆகுது. நீங்க என்ன பண்றீங்க? லைட்டா பாஸ்தை காட்டணும்னு டக்குன்னு உளுந்துடுறீங்க. அங்கதான் நீங்க மாட்டிக்கிறீங்க. புரியுதா?
நல்லதுதானே சொல்றாங்க. ஏய் உங்களுக்கு அடிக்க மாட்டேன்னு தெரியும், வேற எதுமே சீன் பண்ண தெரியாது. நீ எதுவே பேசாத, நான் பேசுறேன். ஏன் வாய் நான் பேசுறேன். இல்லங்க, ஏங்க லவ் பண்ற பொண்ணு ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா பாசத்தாலேயே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஆனா முரடமே நடந்துக்கலாம். ஒரு லவ் பண்ற பொண்ணு கோவத்துல இருக்குன்னா அதை பாசத்தை காட்டிதான் அதை வந்து புரிஞ்சு வைக்கணும். நீ போயிட்டு மண்டை மாதிரி பேசுனா அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணு, இன்னும் டென்ஷனா தான் ஆகும். கையெடு ஒரு பொண்ணு கோவப்படுதுன்னா நம்மள்ட்ட இருந்து அந்த இடத்துல பாசத்தை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தயா? அது கூட தெரியாது, மரமண்டையா போய் நீங்க காதலிச்சிருங்க. என்ன மட்டும் நீங்க காதலிச்சு, நீங்க எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்களை தூக்கி தாளாட்டுவாங்க. ஒண்ணுமே தெரியாது. இப்ப சொல்லுங்க, அவனை புடிச்சிருக்கா பிடிக்கலையாங்க? அவங்க சொல்றது 100% கரெக்ட். எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் கிளம்புறேன். போயிடுங்க. நீங்க எதுக்கு நீங்க அந்த லைஃப்ல வேணாங்க, வேண்டாங்கற லைஃப்ல இங்க இருக்கீங்க. ஏய் பிரேக்அப் பண்ணிட்டு போங்க நீங்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? சரி போ பிரேக்அப். Women.